வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்ம சேனல் தமிழ் மனம் விரும்புதே. தமிழ் மனம் விரும்புதே சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னுடைய பையன் வந்துட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட் வேணும்னு கேட்டான். அதை வாங்குறதுக்காக நாங்கள் வெளியே போகிறோம். அப்படியே கொஞ்சம் சின்ன அஃபிஷியல் ஒர்க்கும் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு டைம் இருந்தால் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு வெளியே கிளம்பியிருக்கிறோம். அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம சேனல் தமிழ் மனம் விரும்புதே. நான் உங்கள் சகோதரி தேவி சுகதே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம். தேங்க்யூ. நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம், கதவை திறந்தாச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். மேலே ஒரு சார் இருக்காங்க, அவங்க வீடு இருக்குது மேலே. ஃபஸ்ட்டு வந்து குப்பையை கட்டி வச்சாச்சு. ஒரு நாலு நாளைக்குரிய குப்பை இருந்தது வீட்டில். இது வெளியே போகும்போது தான் நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஒரேடியாக இந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு குப்பையை வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன். குப்பைக்காக ஒரு தடவை வெளியே போகிறதில்ல. எப்போ வெளியே போகிறோமோ அப்போது ஒட்டு மொத்தமாக எல்லா வேலையுமே முடிச்சுக்கலான்ட்டு. என் பையனுக்கு இந்த மாதிரி கதவை பூட்டுற வேலைனா ரொம்ப பிடிக்கும். இந்த சாவியை வச்சு பூட்டுறதுனா அவன் நான் தான் பூட்டுவேன்னு அடம்பிடிச்சி பூட்டிகிட்ருக்கான். சரி, நம்ம கீழே போவோம். அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு குப்பையை எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் தான். ஒரு நாலு நாள் தான் குப்பை சேர்ந்துருந்தது, எடுத்துக்கிட்டாரு. என் பையனும் நானும் பின்னாடியே போனோம். அங்களுக்கு ஒரு 20 படிக்கு இருக்கும். அது தூக்கிட்டு நடக்கிறது அந்த படி இறங்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அந்த கதவை திறந்துட்டே நின்னா தான் ஒருத்தர் வெளியே போக முடியல. கதவை தன்னால் சாத்திக்கும், அதனால் அவர் அப்படி கையை பிடிச்சிட்ருக்காரு. என் பையன் இறங்கிட்டான், நானும் அப்படியே பின்னாடியே இறங்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். நான் வந்து அந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஒரு நட மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இது வந்து ஒரு அக்கா வீடு, அதை தாண்டி வந்தோம்னா ஒரு நட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வெளியே கார் பார்க்கிங் இருக்கும். பாருங்க, இதுதான் வந்துட்டு எங்களோட தெரு. இது வந்து நாங்கள் இருக்கிற போர்ஷன். அது ரோட தெரு பார்த்த மாதிரி இருக்கும் ஜன்னல்லாம். நான் அதில் தான் அதிலிருந்து தான் நான் ஷூட் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் வந்து தெருவெலாம் ஷூட் பண்ணியிருப்பேன். குப்பையை வந்து நாங்கள் கார்லேயே வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் தூரம் போய் ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், இல்லைனா தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. குப்பை தொட்டியில் தான் வந்துட்டு குப்பை போடணும், வேறு எங்கேயும் போட முடியாது. பாருங்கள், இதுதான் வந்து எங்கள் ஏரியா, நாங்கள் இருக்கிற இடம். என் பையன் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறான் காரில். பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குதுன்னு, அமைதியாக இருக்கும். இதுதான் வந்து எங்கள் தெரு. வீடெல்லாம் வந்து தள்ளி தள்ளி இருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு காரை துடைக்கிறாங்க. வெளியே போகும்போது அப்பப்போ காரை துடைச்சிக்கிறது. காரில் உட்காந்துட்டோம், மாஸ்க் போட்டாச்சு. இங்கெல்லாம் வந்துட்டு மாஸ்க் போடலைன்னா வந்துட்டு பெனால்ட்டி பே பண்ணும். பாருங்கள், மலை சுற்றி இருக்கும். மலை, நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே சுற்றி மலையாக இருக்கும். இதுதான் அந்த குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டிக்காக தான் காரில் குப்பையை வச்சு கொண்டாந்தது. ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த குப்பையை எடுத்து போட்டுருவார். அதனால் கொஞ்சம் வெயிட் சேர்ந்துருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, நடந்து வந்தால் தான் கஷ்டம். காரில் கொண்டு வந்துடுவோம் நாங்கள். அவ்வளோதான், குப்பையை போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு வேலை முடிஞ்சது. வெளியே வந்ததும் குப்பை போடுற வேலை முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய பூனை இருக்கும் பாருங்கள். இந்த ஏரியாவில் நாங்கள் இந்த நாட்டில் வந்து நிறைய பூனை இருக்கும். நாய்களை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நாய் வந்து எங்கேயோ ஒரு வீட்டில் தான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் நிறைய தெருவுக்கு தெரு நிறைய பூனை இருக்கும்.
வீடுகள்லாம் நல்லா தனி வீடுகள் தான் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும், அழகாக இருக்கும். மலைக்கு பக்கத்துலேயே வீடுகள் அமைஞ்சிருக்குது பாருங்கள், மலை பக்கத்துலேயே ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அந்த மலை பக்கத்தில் இருக்கிற வீடுங்கள்லாம். ஆனாலும் நெருக்கமாகவே அங்கங்கே வீடு இருக்குது, வீடு வந்து மலை பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது. மற்ற பிரகாரம் பூமி பாருங்கள் எவ்வளோ அகலமாக விசாலமாக இருக்குது. இன்னும் நிறைய இடம் கட்டலாம், வீடு கட்டுறது இருந்தால் நம்ம ஊராக இருந்தால் நிறைய அப்பார்ட்மெண்ட்டு விழுந்துட்டுருக்கோம், நிறைய ஃப்ளாட் போட்டுட்ருப்பாங்க பாருங்கள். எப்படி இவ்வளோ இடம் வேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கெல்லாம் கூட வீடுகள் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஊரும் அப்படி தானுங்களே, எங்கேயோ தூரத்தில் இருந்தெல்லாம் சென்னைக்கு அருகாமையில்னு சொல்லிட்டு ஃப்ளாட் போட்டு விற்றுடுறாங்க. அது போல் இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, நிறைய இடம் வந்து இன்னும் வீடு கட்டாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பேரிச்சம் பழங்கள்லாம் இருக்கும், பேரிச்ச மரங்கள் இருக்கும் ஃபுல்லாக. நம்ம ஊரில் வந்து முருங்கை மரம் எப்படி வீட்டுக்கு வீடு வச்சுருப்போம், அது போல் ஃப்ளோ பேரிச்ச மரம் பாருங்கள், டேட் ஸ்ட்ரீ வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். வரிசையாக அழகாக நட்டு வச்சுருக்காங்க, பெரிய மரமாக வளர்ந்துட்டுருக்கு. இதுதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற காலேஜ், இந்த காலேஜில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. காலேஜ் வாசலில் வந்து ஒரு ஏடிஎம் இருக்கும், அங்கே வந்து கொஞ்சம் காசு எடுக்கிற வேலை இருந்தது. இது அடுத்த வேலை, இது செலவுக்கு கொஞ்சம் காசு எடுக்க வேண்டியிருந்தது. என் பையன் வந்து லாலிபப் கேட்டுட்டு இருந்தான் கிளம்பும்போது, அவன் நினச்சிட்டான் இது வந்து லாலிபப் விற்கிற கடை போல் இருக்குது, அதுக்கு தான் டேடி வந்து வண்டி நிறுத்துறாரு அப்படின்னு நினச்சிட்டான். நேஷனல் பேங்க் ஆஃப் ஓமன் அப்படி நினைக்கிறேன், NBO. இது ஒரு ஹோட்டலு, இது ஒரு கடை ஷாப், அது அப்படியே காரில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். காசு எடுத்துட்டு வந்துட்டாரு. அது ஏடிஎம், அது லாலிபப் கடை கிடையாது. அப்ப உனக்கு இன்னொரு இடத்துல லாலிபப் வாங்கி தருவாங்க. பாக்குறேங்க. அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம், அங்கிருந்து கிளம்பி அடுத்த வேலைக்கு போயாச்சு. பாருங்க எப்படி இருக்குது, தொடர்ந்து நம்ம கூடவே அந்த மலைகள் வந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த டேட் ஸ்ட்ரீ மலை எல்லாம் அப்படியே ஃபுல்லாக நிறைய இருக்கும். இதுதான் அது நான் காட்டின அந்த ஷாப்பு. இதில் வந்து ஒன்றியால் கடைன்னு சொல்லுவோம் இதை. இதில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரியால் தான், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும், எல்லாமே வந்து ஒரு ரியால் தான். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இது நாங்கள் வீடு தேடும் போதெல்லாம் இதை கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ அது ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் இன்னொரு வீடு பார்த்தும் வந்துட்டோம். ஒரு ஒரு மலை ஒரு ஒரு கலர்ல இருக்கும், இதுல எழுதிருக்காங்க பாருங்க, NCT எழுதிருக்காங்க, அந்த காலேஜோட பேர் அது NCT, அது அந்த மலையில எழுதிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதெல்லாம், அந்த நேஷனல் ஃப்ளாக் இருக்குது பாருங்க மேலே, இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுங்க அந்த பில்டிங்ஸ். இது
ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ்னால் வந்து ஒயிட்டு ஐவரி கலர்ஸும் நிறைய இருக்கும். பாருங்க நிறைய பேரிச்ச மரம், பில்டிங்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கும். சிக்னலில் நிற்கிறோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே போயின்னு இருக்கிறோன்னா சூக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சூக்னா வந்து மார்க்கெட்னு அர்த்தம். சூக்குக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து சூக்லேருந்து எப்படியும் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். நாங்கள் இருக்கிற இடம் பேர் வந்து ஹைதராத்து. அங்கேருந்து வந்து நாங்கள் இப்போது சூக்குன்ற அந்த மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து கொஞ்சம் சிக்கனு, குழந்தைக்கு தேவையான ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, அதுக்காக போயிட்டுருக்குறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் போகிறோம். வீட்லேயே அடைஞ்சு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஏதோ ஒரு சின்ன பொருளை வாங்கிறதுக்கு போனாலும் கார்லேருந்து இறங்க போகிறது இல்லை. சரி, அப்படியே கார்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே, அதுக்காக போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே அப்படி தானங்களே, வீட்லேயே இருந்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் மூச்சு விட்டுதுனால சரி காரில் தானே இருக்கணும்னு மாஸ்க் இறக்கி விட்டு பேச வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ரோடு பாருங்க ரொம்ப சுத்தமாக இருக்கும், கிளியராக இருக்கும். இங்கே இந்த ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணுறது வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிரைவிங்காக இருக்கும். பெட்ரோல் பங்க் அது. மலைகள் பாருங்க, அந்த பக்கம் பார்த்த மலை ஒரு கலராக இருந்தது, இந்த மலை ஒரு கலராக இருக்கு. நிறைய வந்து கார் நிறைய பார்க்கலாம். இந்த பைக்கு டூ வீலர்லாம் வந்து குறைச்சலாக தான் பார்க்க முடியும். நிறைய கார் பார்க்கலாம். தி மலைகளாகவே இருக்குது பாருங்கள். சிக்னலில் வந்துட்டு நின்னாச்சு. அந்த க்ரீன் லைட்டு விழுந்ததும் தான் நாங்கள் வண்டி எடுக்கணும். இங்கே வந்து ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே அப்படியே ஃபுல்லாக நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். க்ரீன் சிக்னல் விழுந்தாச்சு, எடுத்துட்டோம். இந்த ஏரியா தான் வந்துட்டு சூக் ஏரியா. அந்த ஒரு மசூதியுடைய ஒரு கோபுரம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாருங்கள், அதுதான் அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள். அந்த இந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தது. இதுதான் சூக் ஏரியா, கொஞ்சம் நெருக்கமான ஏரியா. இந்த மாதிரியான ஒரு நெருக்கமான ஏரியாவில் இருந்துட்டு தான் நாங்கள் வந்து இப்போது அந்த ஹைதராத்துன்ற ஏரியாவில் வந்து கொஞ்சம் லோன்லியாக இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இருந்தோம். நான் வந்து இந்த ஓமனுக்கு வந்த நாள்லேருந்து வீட்டிலேருந்து வெளியே வந்தோம்னா இந்த கோபுரம் எங்களுக்கு கண்ணில் படும், இந்த மசூதியோட கோபுரம். என்னை பொறுத்த வரையும் இதுதான் வந்து கோபுர தரிசனம்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து காரில் உட்காந்துட்டு இருந்தாலும் அப்படியே நான் வந்து கையெடுத்து தலைக்கு மேலே வச்சு கும்பிட்டுக்குவேன். நான் எனக்கு வந்து ஒரு கோபுர தரிசனம் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த மசூதியை பார்க்கும்போதெல்லாம். ரொம்ப பெரிய மசூதி அது. பாருங்க வந்துட்டோம். ரொம்ப இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து
ஒரு சந்தை நடக்கும் அந்த இடம், அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. இது வந்து தெரு, இது எல்லா கடைகளும் வந்து இந்த தெருவில் இருக்கும். இந்த கடைகளுக்கு பின்னாடி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு இருந்தோம். நிறைய வேப்ப மரம் பார்க்கலாம் இந்த தெருவில், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்க வேப்ப மரம் பாருங்க, நிறைய இருக்கும் வேப்ப மரம். நீங்கள் அனுப்புங்க. இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு சின்ன பொருள் சமைக்கும் போது ஒரு கொத்தமல்லி தேவைன்னா கூட ஹஸ்பண்ட் வெளியே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோ கிட்ட ஜுவல்லரி ஷாப்லாம் வருது பாருங்க, அப்படியே போய் உள்ளே நுழைஞ்சின்னும் போல இருக்குது. நகைக்கடையை பார்க்கும்போது பாருங்க, மக்கள் நிறைய உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஈவினிங்ஸில் வந்துட்டு வேப்ப மரத்துக்கு கீழே அழகாக உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுட்ருக்குறாங்க. நாங்கள் இப்போ கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு போகிறோம். அந்த ஏரியாவில் தான் நாங்கள் எப்பவுமே கார் பார்க் பண்ணுவோம். அதாவது இந்த இங்கே நாங்கள் வீடு இருந்த வரையும் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் காரை நிறுத்துவோம். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு கீழேவே கார் பார்க்கிங் இருக்குது. ஈவினிங் இது, ஈவினிங் வந்து இப்போ ஒரு 6:30 இருக்குது. சரி இருக்கும், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து 6:00 போல் தான் கிளம்பணும். ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு செல்ஃபோன் கவர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் எங்களை காரில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அதனால் காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக்டவுன் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அடிக்கடி வெளியெல்லாம் வருவோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், எங்கேயோ வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்றது. அந்த மாதிரி எல்லாரும் வந்து அப்பா அம்மா எல்லாரும் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறாங்க, நம்ம இங்கே தனியாக இருக்கிறோன்ற ஒரு ஃபீல் இருக்காது. அந்த மாதிரி கொஞ்சம் வெளியெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம மைண்டை மாற்றிக்குவோம். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் பாருங்கள், அந்த அதுக்கு சான்ஸ் இல்லாத போச்சு. வீட்லேயே ரொம்ப நாள் இருக்கிறதுனால அடிக்கடி வெளியும் வர முடியாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது அப்படியே எல்லாத்தையுமே சின்ன சின்ன வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கூடயே பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. என் பையன் ஆஷித் வந்துட்டு சிப்ஸ் வேணும்னு கேட்டான், அது வாங்கணும். அப்புறம் அதை வாங்கிறதுக்கு மாத்திரம் வெளியே வர முடியாது, அப்படியே வந்து கூட கொஞ்சம் சிக்கனை வாங்கிடலாம், அந்த வழியில் தான் சிக்கன் கிடைக்கும். சரி சிக்கனை வாங்கிடலாம். அப்படியே அந்த வீக் வந்து குப்பை வந்து கொட்டாமல் சேர்த்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து அப்படியே வந்து குப்பையும் கொட்டிட்டு வெளியே வரும்போது எல்லா வேலையும் ஒட்டு மொத்தமாக முடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகிக்கணும் இல்லைங்களா. இந்த ஏரியா பேர் வந்து சூக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த சூக் ஏரியாவில் தான் நாங்கள் வந்து 10 வருஷமாக இங்கே தான் இருந்தோம். இப்போ தான் ஒரு 6 மாதமாக வந்து நாங்கள் ஹைதராபாத்னு அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய மலைங்க, சுற்றி மலையாக இருக்கிறதுனால ஹீட் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஹீட் இல்லை, தெரியாது எனக்கு. இங்கே இருக்கும்போது பார்த்தீங்களா நிறைய வேப்ப மரம் இருக்கும், அப்படியே ஃபுல்லாக நிறைய வேப்ப மரம் வச்சுருப்பாங்க. ஈவினிங்ஸில் வந்து அது கீழே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், அங்கே நிறைய பேர் இருக்கும், அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மரங்கள் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அவ்வளோ வந்து ஹீட் தெரியாது. ஆனால் அந்த இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா வீடு, அங்கே போனதுக்கப்புறம் பயங்கர ஹீட்டு, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, ரொம்ப அனலாக இருக்குது. எவ்வளோ ஏசி போட்டுட்டு இருந்தாலும் அனலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே நிறைய வேலை எடுத்துட்டு இங்கே இருந்த மாதிரி சுறுசுறுப்பாக அப்படி செய்ய முடியல. இத்தனைக்கும்
இந்த இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அதுலேயே அவ்வளோ வித்தியாசம் இருக்குது, காற்று அந்த பிரச்சனை, அப்புறம் வந்து ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப வறண்டுடும், தொண்டை மூக்கெல்லாம் வறண்டுடும், அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும், டீஹைட்ரேஷன் ஆகிடும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இங்கே இருக்கும்போது அது அவ்வளோ கஷ்டமாக தெரியல, நிறைய மரங்கள்லாம் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், தண்ணி குடிக்க நம்ம மறந்துட்டோம்னு சொல்ல முடியாது, தண்ணி குடிக்க மறந்துட்டேன் அப்படி சொல்ல முடியாது, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அங்கே இருக்கும்போது. பாய் குட்டிஸா, உங்களும் குட்டிஸா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், குட்டிஸ் சொல்லக்கூடாது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது என்னோடய பையன் அஷித் வந்து ரொம்ப நேரம் காரில் வந்துட்டு கார் பெல்ட்டு போட்டு உட்கார வச்சுட்டு இருந்தேன், அவன் கொஞ்சம் நேரம் என்னை கழட்டி விடுமா அப்படின்னு சொன்னான். சரி ஹஸ்பண்ட் போயிட்டு திரும்பி வர வரையும் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான்ட்டு அந்த பெல்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். திருப்பி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம், ஈவினிங் ஆயிடுச்சு, நல்ல லைட்லாம் போட்டுட்டாங்க. எல்லாம் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு போர்ட் இருக்குது, அது ரொம்ப வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு போர்ட் அது பாருங்க. அதுதான் அந்த அதனுடைய மதில் சுவர்கள் தான் இது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நான் வந்து அது போய் ஒரு வீடியோ பண்ணி விலாக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் போய் உள்ளே போய் அது விலாக் பண்ணுறதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு, அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஐடியா இல்லை. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும் இந்த போர்ட்டு. அந்த ரோடை ஒட்டினது போல் இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். நிறைய இது ஒரு டூரிஸ்ட் பார்ட்டு, நிறைய வந்து டூரிஸ்டுங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பாருங்கள் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் நிஜமாலுமே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஒரு நாளும் நாங்கள் அதை கடந்து தான் வீட்டுக்கு போனோம், பார்த்துக்கிட்டே போவேன் நான். ஆனால் என்னால் உள்ளே போய் ஒரு நாளும் அதை வீடியோ பண்ண முடியல. பச்சை மிளகா, பச்சை மிளகா, அது என்ட்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், பழைய காலத்து படத்துலலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்து பேர் வந்து நிஸ்வா. இது வந்து ஓமன் நாட்டுடைய ஃபஸ்ட்டு வந்து இது கேபிட்டலாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மஸ்கட்டு, மஸ்கட் தான் வந்து இப்போ ஓமனுக்கு கேபிட்டலாக இருக்குங்களா இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இங்கே ஒரு வேலை இருக்குது, வாங்கிட்டு வந்துடலாம். சிப்ஸ்
குழந்தைக்கு சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். சரி அதையும் வாங்கிடலாம் பாருங்க, வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த ஊரில் வந்து சிப்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அந்த ஃபுட்டுலாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், தரமாகவும் இருக்கும். நம்பி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நிறைய கெமிக்கல்லாம் அப்படிலாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. நான் வீட்லேயும் செஞ்சு தருவேன், இருந்தாலும் கொஞ்சம் இப்போ வந்து வெளியே வாங்கிறதையும் அவாய்ட் பண்ண முடியல. கொஞ்சம் அவன் கேட்குறான் எனக்கு வேணும்னு. சரி சிப்ஸ் கேட்டானேன்ட்டு அடுத்த டைம் நாங்கள் வெளியே வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய வாங்கிக்கலான்னு ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கியாச்சு. நாங்கள் உள்ளே வர முடியாதுல்ல, கார்லயே எடுத்து சாப்பிட தொடங்கிடுச்சு. பாருங்க அந்த என்ட்ரன்ஸ் தான், இந்த போர்ட்டோட என்ட்ரன்ஸு. நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், லைட் வெளிச்சத்தில் நிலா வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் அதனுடைய மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கதவெல்லாம் நிறைய நல்லா வேலைப்பாடுகளோட பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த பேரிச்ச மரம்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸு. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இது அங்கங்கே காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஒரு வேலையாக நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். வரல வெளியே வர முடியாது அப்படின்னு வந்துட்டோம். நாங்கள் கார்லேயே இருந்துக்கிட்டோம், ஹஸ்பண்ட் தான் போயிட்டு ஒன்றுனா வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் காயெல்லாம் இருந்தது, நல்லா கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில இந்த மாதிரியான புதினா இந்த மாதிரியான பொருள் தான் கொஞ்சம் தேவைப்பட்டது. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா ஒரு புதினாக்காக கொத்தமல்லிக்காகலாம் திருப்பி வந்து கார் எடுத்துக்கிட்டு திருப்பி இவ்வளோ தூரம்லாம் வந்து வாங்க முடியாது. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலும் அதெல்லாம் கிடைக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தடவையும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதை நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு நாள் கிளம்புனோம்னா எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் அந்த கொடி, இந்த ஃப்ளாக் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த போர்ட்டில் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த போர்ட் வந்து சூக் ஏரியாவில் தான் இருக்குது. சூக்னால் வந்து மார்க்கெட்டு, எல்லா கடை தெரு பஜார், நம்ம ஊர் பஜாரு எல்லா கடை தரு தெரு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரீட் அந்த போல் வந்து அது வந்து எல்லா கடைகளையும் இருக்கிற இடம் அது மார்க்கெட்டு. இந்த விளக்கு லைட் வந்து இந்த மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது தெருவே. அப்படியே வந்துட்டோம். ரோடெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையன் அஷித்து தூங்கிட்டான், ரெண்டு சிப்ஸ் பாக்கெட்டு கையில் கொடுத்ததுமே அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. சாப்பிட்டுட்டு மடியிலேயே படுக்க வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து அப்படியே பெட்ரோல் போட்டுக்கறலாம், நெக்ஸ்ட்டு வெளியே போனோன்னா வந்துட்டு அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் பெட்ரோல் போட்டுக்கலான்னுட்டு பெட்ரோல் பங்க்கு போகிறாங்க. நிலா பாருங்கள், அந்த நிலா எவ்வளோ அழகாக இருக்குது. நான் அது என்னோடய கேமராவில் அவ்வளோதான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம்.
ரொம்ப அழகாக இருக்குது இந்த லைட்லாம். க்ரீன் சிக்னல் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். வீடியோ எடுக்கூடாதா? பெட்ரோல் பங்க்குக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கேமரா அதுலாம் ஆன் பண்ணக்கூடாது, மொபைல்லாம் இங்கே வந்து பார்க்கக்கூடாது. அதனால் நான் ஆஃப்